வணக்கம், என் பேர் உமாமணி. நாங்கள் மதுரையில் வெண்பா ஃபார்ம்ஸ் அப்படின்ற ஒரு ப்ரீடிங் சென்டர் அண்ட் நர்சரி வச்சுருக்கோம். மோஸ்ட்லி நம்மகிட்ட எல்லாமே வந்து நேட்டிவ் பிரீட்ஸ் தான். ராஜபாளையம், கன்னி, சிப்பிப்பாறை, கோம்பை, கட்டைக்கால் இந்த ரகமான நாட்டு நாய்களை வந்து ப்ரீட் பண்ணிகிட்ருக்கோம். அது போக நர்சரி ஒன்று வச்சுருக்கோம். இன்றைக்கி நாம் வந்து ஒரு கட்டைக்கால் டாக்ஸை எப்படி, அதோடய வளர்ப்பு எப்படி, அதோடய ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். கட்டைக்கால் நாய்கள் அப்படின்னு சொல்கிறது வந்து நம்ம தமிழ்நாட்டில் எல்லா பகுதிகளிலையுமே வந்து காணப்படுது. இது வந்து நம்மளுடைய நேட்டிவ் ப்ரீடு தான், நம்மளுடைய ஊரை சார்ந்த, தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு ப்ரீடு. இதுக்கு வந்து ஆரிஜின் அப்படின்லாம் நம்மளுக்கு எதுவுமே இது வரைக்கும் நம்மளால் எதுவுமே கிடையாது, நம்மளால் கணிக்கவும் முடியல. ஏன்னா இது எல்லா மாவட்டங்கள்லையும், தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மாவட்டங்கள்லையுமே காணப்படுது. மொதல் வந்து இது பார்த்திங்க அப்படின்னா வேட்டையாடுறவங்ககிட்ட தான் இது இருக்குது. ஏன்னா நம்ம வேட்டை எப்போ தடை செய்யப்பட்டதோ அப்போயே வந்து இதோட இனமும் அழிய தொடங்கிடுச்சு. அவ்வளோவா யாரும் இன்ட்ரெஸ்டடாக வளர்க்க ஆரம்பிக்கலை. ஷார்ப்பாக இருக்க ஒரு ப்ரீடு, ஒரு அக்ரஷனோட உள்ள ஒரு ப்ரீடு, ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும் நம்ம. அதுதான் இதோட ப்ளஸ்ஸு. இப்போ நம்ம வந்து வீடுகள்லேயும் நம்மளுடைய அப்பார்ட்மெண்ட்ஸ்லேயும் வந்து ஈஸியாக இருக்கும், நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ அது மட்டும் இல்லாமல் மெயின்டெனன்ஸ் ரொம்ப இருக்காது. இப்போ நீங்கள் அதுக்கு ஒரு ஹேருக்கு ஒரு நீங்கள் வந்து அதை கான்ஸ்டன்ட் இது பண்ணணும், ஹேருக்குன்னு ஒரு மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும் அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் வீட்டில் வச்சுருக்க தயிர் சாதம், முட்டை சாதம் இந்த மாதிரி கொடுத்தாலே போதும். அந்த மாதிரி நீங்கள் கொடுக்குறதே போட்டு ஒரு அமைதியாகவும் பாசமாகவும் இருக்கக்கூடிய நாய் நம்ம இது. நீங்கள் யாருமே இல்லை ஒரு பாதுகாப்புக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நீங்கள் ஈஸியாக விட்டுட்டு போகலாம். ஏன்னா நல்லா வந்து சேஃபாக வந்து பாதுகாக்கும். இப்போ என்னோடய நாய்களையும் நான் பார்த்த நாய்களில் பார்க்குறேன், இதுக்கு வந்து கோம்பைக்கு ஈக்குவலான, கோம்பையை விட தான் சொல்லணும் ஆக்சுவலி. நார்மலாக சொன்னோம்னா பயங்கர அக்ரெசிவான டாக் இது. உருவம் வந்து சிறுசாக இருக்குன்றத வந்து ஒரு இது வந்து மனசுலேயே எடுத்துக்காதுன்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும், டக்குன்னு அட்டாக் பண்ணி அதை வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கணும்னு ஆசைப்படும், லீட் பண்ணும். எந்த ஒரு இப்போ நீங்கள் ஒரு ஒரு ராமநாதபுரம் மண்டை நாய் இருக்குது, இந்த மாதிரி நாலஞ்சு நாய்கள் நீங்கள் வச்சுருக்கீங்க, இவன் நீங்கள் ஃபாரின் ப்ரீட்ஸே வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் இது ஈஸியாக அந்த ப்ரீட்ஸை வந்து நான் தான் இங்கே லீடர் அப்படின்ற மாதிரி ஒரு லீட் பண்ணுற கேரக்டர் இருக்கும் இதுக்கு. இப்போ இந்த கட்டைக்கால் நாய்களுக்கு வந்து இயற்கையாக கோவப்படுற குணங்கள் இருந்தாலும் இது ஹியூமன்ட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழகக்கூடியது. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா சில்ட்ரன்ஸ் டே ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, பெஸ்ட்டு கம்பெனின்லாம் சொல்லணும், அந்தளவு அட்டாச்சாக இருக்கும். இப்போ நார்மலாக நம்மகிட்ட வர்றவங்க எல்லாருமே எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா சின்ன நாயாக இருக்கணும் அப்படின்றாங்க. ஏன்னா ஈஸியாக அவங்களுக்கு ஹேண்டில் பண்ண முடியும். எல்லாருக்கும் குட்டி நாய்கள் தான் ரொம்ப பிடிக்கும். அது பெருசாக ஆக நம்மளை கண்ட்ரோல் பண்ண முடியாதோ அப்படின்ற ஒரு இது இருக்கும். விளையாடுறதுக்கான ஸ்பேஸ் இருக்காது. இதுனா உங்களுக்கு எப்பயுமே இது குட்டி நாய் மாதிரியே தான் இருக்கும். இப்போ நிறைய டாக்ஸ் இருக்குது நம்மகிட்ட. ஆனால் இப்போ அதை விட நம்ம என்ன சொல்லணும்னா கட்டைக்கால்னா ஓகே, அது ஒரு ஆல் பர்பஸ் டாக் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒரு ஃபாரின் டாகை வந்து நம்ம அங்கே அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறது, கொடுத்து அதுக்கு மெயின்டெனன்ஸு அதெல்லாம் பிரச்சனைலாம் நிறைய இருக்குது. அதை விட இது வந்து நீங்கள் ஈஸியானது. எப்படி நீங்கள் எங்கே கூட்டிகிட்டு போனாலும் கூட்டிகிட்டு போகலாம். சாப்பாடு எந்த சாப்பாடு வச்சிங்கனாலும் சாப்பிட போகுது. இதுக்கு பெருசாக க்ரூமிங் அப்படிலாம் தேவையும் படாது. நார்மலாக நீங்கள் வந்து டிவார்மிங்லாம் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் இது இந்த டாக்ஸ்க்கு ஒரு ஸ்பெஷல் இருக்குது. இது ஆட்டோமேட்டிக்காக இதுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் இருக்குன்னா டக்குன்னு போய் இங்கே இவ்வளோ பக்கத்தில் எங்கள் கார்டனில் நிறைய அருகம்புல் வச்சுருக்கோம், அதை போய் சாப்பிட்டுட்டு அதுவே க்யூர் பண்ணிக்குது. ஸோ அந்தளவு வந்து ஒரு ஜெனட்டிக் இது வந்து உள்ளவே இதுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றத நாங்கள் வந்து நம்புகிறோம். கேரக்டர் வைஸோ இதோட எல்லாமே வந்து பயங்கர இம்ப்ரெசிவ் ஆகிடுச்சு நம்மளுக்கு. ஸோ இதை பற்றியான ஹிஸ்ட்ரியை வந்து நாங்கள் ரொம்ப தேட ஆரம்பித்தோம். அப்போ நமக்கு சில தகவல்கள் வந்து கிடைக்குது ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்லேருந்து. அதாவது மதுரையில் இருக்க நம்மளுடைய கீழடியில் வந்து ஒரு 2200 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து ஒரு சிற்பத்தை வந்து மண்ணால் ஆன ஒரு சிற்பம், மண்டை வந்து பெருசாகவும், ஸோ அதோட கழுத்துலேயும் கொஞ்சம் பெல்ட்ஸ் எல்லாம் இருக்க மாதிரி இருக்குது. இதே மாதிரி ஆதிச்சநல்லூர்னு ஒரு இடத்துல வந்து நடந்த அகழ்வாராய்ச்சியில் ஒரு வெங்கலத்தான ஒரு நாய சிலையை வந்து அகழ்வாராய்ச்சி டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து வெளிக்கு அதை வந்து சொல்லியிருக்காங்க. அது ஒரு டாக் அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே சைஸ் வந்து சின்ன ஒரு வெங்கல சிலை, அதுவுமே பார்க்குறதுக்கு வந்து கிட்டத்தட்ட கட்டைக்கால் நாய்கள் மாதிரி தான் இருக்குது. ஆனால் இதை வச்சு இதை கட்டைக்கால் நாயின்னு நான் வந்து சொல்ல விரும்பலை. இப்படி ஒரு மனிதன் நம்மளுடைய தமிழர் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு கட்டைக்கா ஒரு நாய்க்காக எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்மளால் வந்து தெளிவாக வந்து இதிலேருந்து நம்மளை உணர முடியுது. நண்பர் ஒருத்தர் இருக்கார் முகமது ரஃபீக் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ப்ரீட்ஸ் வந்து இன்றைக்கி நிறைய பேர்த்துக்கு தெரியுது அப்படின்னா அவர் ஒரு ஆள் மட்டும்தான் காரணம். அவர் தான் வந்து எங்ககிட்ட நீங்கள் இவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக நேட்டிவ் ப்ரீட்ஸ்லாம் பண்ணுறீங்க, நீங்கள் இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களை மோட்டிவேட் பண்ணாங்க. அவர் கொடுத்த ஒரு இதுலேருந்து தான் கேரக்டர் ரொம்ப நம்மளுக்கு பிடிச்சி போய் தான் நம்ம வந்து இந்த கெட்டைக்கால் டாக்ஸை வந்து ஃபர்தராக வந்து ஸ்டார்ட் பண்ணோம். இந்த டாக்ஸை வந்து வெளி உலகத்துக்கு கொண்டு வரதுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வந்து மதுரை கெனைன் கிளப் வந்து கொடுத்தாங்க. மிஸ்டர் ரஃபீக் ப்ரோ அவர் தான் வந்து இதை இனிஷியேட்டிவ் எடுத்து அவங்க கூட கோஆர்டினேட் பண்ணி இந்த டாக் ஷோ ஒன்று அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. நம்மளை வந்து கோஆர்டினேட் பண்ண சொன்னாங்க. இந்த ப்ரோக்ராமில் வந்து நிறையா கட்டைக்கால் வந்து இது குரூப் மெம்பர்ஸ் இருக்காங்க, அவங்க ப்ரீட் பண்ணுறாங்க சில பேர்.
அவங்கள நம்ம ஆர்கனைஸ் பண்ணி இந்த டாக் ஷோவை வந்து ஃபஸ்ட்டு நம்ம மதுரையில் வந்து கட்டைக்கால் இன்ட்ரொடக்ஷன் ஷோ வந்து நடத்தினோம். அந்த இதில் வந்து ரொம்ப ஹாப்பியான ஒரு மூமெண்ட், நிறைய டாக்ஸ் வந்திருந்தது. இதுக்கு வந்து லவ் மட்டும் இல்லை, கோபமும் இருக்குது, உங்களை வந்து பாதுகாக்கிற குணமும் இருக்குது இதுக்கு. ஸோ அப்படி இருக்கப்போ வந்து இது வந்து எல்லா ஆல் பர்பஸ் மாதிரி தான், நமக்கு எல்லா இதுக்குமே வந்து சூட் ஆகும். என்னோட பிலீவ் என்னென்னா, இது வந்து நேச்சுரலாக உள்ள ஒரு ப்ரீடு, அதை நேச்சுரலாகவே கொண்டு போவோம். ஸோ அப்படி உள்ளவங்க ஃபாரின் ப்ரீட்ஸை நம்ம என்கரேஜ் பண்ணாமல் நேட்டிவ் ப்ரீடான கட்டைக்காலை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணலாம். இது வந்து ஒரு அழிவின் விளிம்பில் இருக்க நாய் தான். நம்ம இன்ன வரைக்கும் சொல்லணும், எல்லா மக்களுக்கும் வந்து இதோட அவேர்னஸ் வரணும். இதை வந்து எல்லாருமே வந்து இந்த டாக்ஸோட எண்ணிக்கை வந்து அதிகமாகணும் ஃப்யூச்சரில். இதை வந்து பாதுகாப்போம். சில பேர் மட்டுமே ப்ரீட் பண்ணக்கூடாது, எல்லாருமே ப்ரீட் பண்ணணும். இது அப்படின்றது தான் எங்களோட ஆசை. அதனால தான் இதை நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். எங்கள் கூட ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் கண்டிப்பாக எங்கள் கூட கால் பண்ணுங்கள். மதுரை ஏரியாவில் உள்ளவங்க டைரெக்டாக விசிட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த ப்ரீடை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியும். நீங்களும் வந்து அதை தெரிஞ்சுட்டு ஈஸியாக ப்ரீட் பண்ணுங்கள், அதை வளங்க அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ.